தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. அண்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தவங்கலாம் திரும்ப ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்காங்க. நிறைய பேர் வீட்டிலிருந்தும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த டைமில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லேப்டாப். ஸோ ஒரு நல்ல லேப்டாப் நல்ல கான்ஃபிகரேஷனில் ஃபியூச்சருக்கும் கொஞ்சம் ப்ரூஃபாக வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50,000 rupees நம்ம வாங்கினா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் 50,000 rupees உள்ள என்னென்ன பெஸ்ட் லேப்டாப்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறேன். அண்ட் 1-2 லேப்டாப் 50,000 rupees கொஞ்சமா எக்ஸ்ட்ரா போனாலுமே வந்து சூப்பரான கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. என்ன ஏது எப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த பட்ஜெட்டில் இருக்கிறதுல பெஸ்ட் கான்ஃபிகரேஷன் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வைஸ்லாம் வந்து கிடையாது. எந்தெந்த லேப்டாப்பில் என்னென்ன கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றத சொல்ல போகிறோம். பிகாஸ் இந்த லேப்டாப்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி எங்களால் வந்து டெஸ்டிங் பண்ண முடியாது. ஸோ கான்ஃபிகரேஷன் வச்சு என்னுடைய சஜஷனாக மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் லிஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறேன் சரிங்களா. அண்ட் நீங்கள் ஏதாச்சும் லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்க இல்லை செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தாராளமாக அதை யூஸ் பண்ணி சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் கடைசியிலிருந்து வரக்கூடிய அந்த லேப்டாப் எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசருடைய ஆஸ்பயர் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேப்டாப்புங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.6-inch ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துட்றாங்க. அடுத்ததாக AMD Ryzen 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசர் இருக்குது. 8GB ரேம் DDR4 ரேம் கொடுக்குறாங்க. 512GB SSD வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் WiFi 6 சப்போர்ட் இருக்குது. பேக்லைட் கீபோர்டும் இதில் கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நான் பார்க்குறேன். அண்ட் MS Office வந்து ஃப்ரீயாக தரதா சொல்லியிருக்காங்க. 720 HD வெப்கேம் இருக்குது. அதாவது 720 pixel HD வெப்கேம் வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 11 வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. இதோடைய வெயிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.7 kg வரும். ஸோ ஓரளவுக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஏசுடைய பிராண்டிங்குடைய லேப்டாப்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் சர்வீஸ் சென்டர்லாம் இருக்குது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இதை தாராளம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் இதை செக் பண்ணும்போது இதோடைய ப்ரைசிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 54,000 rupees, 53,000 rupees வருது. பட் ஆஃபரில் மற்ற இதெல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு 50,000 rupees கூட வரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் HP 1 5S. ஸோ இதோடைய கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 15-inch ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனில் நமக்கு டிஸ்பிளே வந்து கொடுத்துட்றாங்க. இதுலேயும் AMD ரைசன் 5 ப்ராசர் இருக்குது. 8GB DDR4 ரேம் கொடுத்துருக்காங்க. 512GB SSD இருக்கு. பேக்லைட் கீபோர்டு இருக்கு. அலெக்சா பில்ட் இன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறதா வந்து சொல்றாங்க. அண்ட் MS ஆஃபீஸும் வந்து இதில் இருக்கு. விண்டோஸ் 11 ப்ரீ பில்டாக வந்து வந்துடும். அண்ட் இதோடைய வெயிட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னுமே கம்மிங்க, வெறும் 1.46 kg மட்டும்தான். ரொம்ப லைட் வெயிட்டாக HP பிராண்ட்லேருந்து நான் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இதோடைய ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 rupees 47,000 rupees வந்து கிடைக்குது. அண்ட் நான் இப்போ சொல்லக்கூடிய எந்த லேப்டாப்பாக இருந்தாலுமே நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலுமே சரி உங்களுக்கு அந்த அஃபிஷியல் பிராண்ட் கிட்டேருந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் டேமேஜ் ப்ரொடக்ஷனும் ஏதாச்சும் வந்து கிடைக்குதா அப்படின்றத பாருங்கள். கிடைச்சதுன்னா அதுவும் என்ன எதுன்னு விசாரித்து வாங்கினீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக எனக்கு இன்டெல் இருந்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு லெனோவோ பிராண்ட்லேருந்து ஒரு லேப்டாப் இருக்குங்க. ஸோ லெனோவோ ஐடியா பேட் ஸ்லிம் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேப்டாப் இருக்குது. 15.6-inch ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டெல் கோர் ஐ5 11th ஜென்ரேஷன் ப்ராசர் வந்து இருக்கு. 8GB DDR4 ரேம் கொடுத்துருக்காங்க. அதே 512GB SSD இருக்கு. விண்டோஸ் 11 MS ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. பேக்லிட் கீபோர்டும் வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா HD வெப்கேம் இருக்கு. டால்பி ஆடியோக்கான சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. இதோடைய வெயிட் அப்படின்றது 1.65 kg. இதோடைய பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 53,000-52,000 இந்த ரேஞ்சிலே வந்து இருக்கும். கார்டு ஆஃபர் ஒரு சில பேங்க் ஆஃபர் வந்து போடும்போது உங்களுக்கு 50,000 rupees வந்துடும். உங்க பக்கத்தில் லெனோவோ சர்வீஸ் சென்டர்லாம் இருக்கு இல்லை உங்களுக்கு ஏற்கனவே லெனோவோடைய பிராண்டிங்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இதை நீங்க தாராளம் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. அண்ட் நம்மளுடைய டாப் 3 கேட்டகரியில வந்துட்டோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடிய லேப்டாப் பிராண்ட்ஸாகவும் இருக்கு ஸ்பெசிஃபிகேஷனாகவும் இருக்கு. ஸோ ஏசூஸில் நல்ல நல்ல லேப்டாப்ஸ் எல்லாம் சூப்பரான ப்ரைஸிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் லேப்டாப் எதிரானு பார்த்தீங்கன்னா ஏசூஸ் விவோ புக் K15 அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலுங்க. இது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணது. இதில் என்ன மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா இதில் ஓலட் டிஸ்பிளே வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு லேப்டாப்பில் டிஸ்பிளே ரொம்பவே முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் ஓலட்டில் பார்க்கறது கலர்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் அந்த ஏசூஸில் ஓலட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் வந்துட்டுருக்கு. கான்ஃபிகரேஷன் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன், உங்களுக்கு i3 ப்ராசர் 11th ஜென்ரேஷன் அதுதான் வந்து கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு ஓலட்டில் அந்த காஸ்ட் வந்து போதில்லையே அதனால. அடுத்தது 8GB ரேம் இருக்குது. 256GB SSD வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 11 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் பேடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. உங்களுக்கு பேக்லைட் கீபோர்டும் கிடைக்குன்றத சொல்கிறாங்க. HD வெப்கேம் தான். அண்ட் உங்களுக்கு 42W பேட்டரியும் இருக்குன்றத சொல்கிறாங்க. 65W சார்ஜர் கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரைசிங்கை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 42-43 தான். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனுக்கு வந்து பார்க்கும்போது 43 குட் எனஃப். உங்களுடைய பட்ஜெட் 50 வரைக்கும் போகாது, 40 தான்
இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி பார்க்கணும்னா ஒரு நல்ல டிஸ்பிளேட பார்க்கும்போது இதை எடுங்க. அப்படி இல்லைன்னா ஏசஸ்ல இன்னொரு மாடல் இருக்கு, அதை சொல்றேன். ஸோ ஏசஸ் வியூவோ புக் அல்ட்ரா 14 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேப்டாப்புங்க. இது வந்து இன்ச்சுக்கான லேப்டாப், மீன சொன்னது 15, இது வந்து 14. இதுலயும் ஐஃபை ப்ராசர் 11th ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. 16 GB ரேம் இருக்கு, 512 GB எஸ்எஸ்டி இருக்கு, அண்ட் விண்டோஸ் 11 இருக்கு, எம்எஸ் ஆஃபீஸ் இது மாதிரி மற்ற விஷயங்களும் இருக்கு. ட்ராக் பேட்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சொன்னா இல்லையா, அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரைசிங் அப்படின்றத பார்க்கும்போது இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், 55,000 கிட்ட வந்து போகும். நீங்க கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 52 இந்த பட்ஜெட்ல வரும். ஸோ உங்களுக்கு ஏசஸ் தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனீங்கன்னா இது இருக்கு, இல்ல அவ்வளவு போகாது அப்படின்னா நீங்க முன்ன சொன்ன லேப்டாப்பை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ப்ரோ இந்த பட்ஜெட்ல எனக்கு ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் சொல்லுங்கன்றவங்களுக்கு, இவங்க லேப்டாப் செக்மெண்ட்ல புதுசு தான், ஆனால் மொபைல் செக்மெண்ட்ல ஏற்கனவே இருக்காங்க சரிங்களா. ஸோ லாங் டேர்ம்ல யாராச்சும் யூஸ் பண்ணவங்களுடைய ரிவ்யூலாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, யூசர் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஓகேவான உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நான் சொல்றது ரெட்மி புக் ப்ரோ. ஸோ இந்த பர்டிகுலர் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபை ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க, 11th ஜென்ரேஷன் தான், 15-inch லேப்டாப் தான் இது, 8 GB ரேம் கொடுத்துருக்காங்க, 512 GB எஸ்எஸ்டி இருக்கு, விண்டோஸ் 10 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரும், இப்போ 11 வர ஆரம்பிச்சுட்டு இருக்கும், அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் கொடுக்குறாங்க, பிளஸ் உங்களுக்கு டிடிஎஸ் ஆடியோக்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, ஹெச்டி வெப்கேமும் இருக்கு. இதோட பிரைசிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 43,000. ஸோ 43,000 உங்களுக்கு ஐஃபை ப்ராசர் 11th ஜென்ரேஷன், கான்ஃபிகரேஷன் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், அண்ட் ரெட்மி உங்களுக்கு ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த கேட்டகரியில் கடைசியாக இருக்கக்கூடிய பிராண்ட் எதுரான்னு பார்த்தீங்கன்னா டெல். ஸோ டெல் இது நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன், அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லில் உங்களுக்கு ஓஸ்த்ரோவும் இருக்குது, இன்ஸ்ப்ரான் சொல்லக்கூடிய மாடலும் இருக்குது. நான் ஜென்ரலி ஓஸ்த்ரோவில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து படலை, அதனால் நான் இன்ஸ்ப்ரானை மட்டும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சப்போஸ் யாருக்காச்சும் ஓஸ்த்ரோ வேணும்னா நான் ஓஸ்த்ரோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுரான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ப்ரான் மாடல் தான். ஸோ டெல் இன்ஸ்ப்ரானில் உங்களுக்கு 15-3000 சீரீஸில் ஒரு மாடல் இருக்குங்க, ஐஃபை ப்ராசர் தான், 11th ஜென்ரேஷன். இதில் 15.6-inch டிஸ்பிளே இருக்குது, 8 GB ரேம், 512 GB எஸ்எஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 kg இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. விண்டோஸ் 11 இருக்குது, எம்எஸ் ஆஃபீஸ் இருக்குது. இதோடைய ப்ரைசிங் அப்படின்றது 44,500. இது ஒரு அளவுக்கு நல்ல கான்ஃபிகரேஷனில் கிடைக்குது. டெல் இது எனக்கு பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, கெட்ட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, பட் கண்டினியூஸாக நீங்கள் கொஞ்சம் கஸ்டமர் கேட்டெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ சப்போர்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு எனக்கு பர்சனலாக இருக்கிறதுனால சொல்கிறேன், மற்றதெல்லாம் மோசம்னு சொல்ல கிடையாது, இது எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் சரிங்களா. அடுத்த மாடல் டெல் இன்ஸ்ப்ரான் 14 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்குது. ரைசன் 5 ப்ராசர் வந்து இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 core 12 thread இருக்கும். உங்களுக்கு 14-inch ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க, 8 GB ரேம், 512 GB ஸ்டோரேஜ் இருக்குது, 1.4 kg வெயிட் மட்டும் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு லைட் வெயிட்டான டெல் லேப்டாப் வேணும்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் விண்டோஸ் 11, எம்எஸ் ஆஃபீஸ் போன்ற மற்ற விஷயங்களும் வந்துருக்கு, பட் ப்ரைசிங் ரொம்பவே அதிகம். இதோடைய ப்ரைசிங் இடான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55,000 வருது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த லேப்டாப்பாக இருந்தாலுமே அதோடைய வாரண்ட்டி 1 வருஷமா 3 வருஷமா செக் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ராவாக கிடச்சதுன்னா சேர்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் இருக்கா, எந்த பிராண்ட் இது சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருக்குது, ஆன் சைட்டுக்கு வந்து பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. டேமேஜ் ப்ரொடெக்ஷனும் யாராச்சும் கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லேப்டாப்பை வெறும் பேருக்காக ஸ்பெக்காக வாங்குறது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு விஷயம் ரொம்பவே முக்கியம், சர்வீஸ் அண்ட் டேமேஜ் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் இருக்கான்றத செக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.